ஆன் நியூஸ் 18 துணிந்து சொல். தேர்தல் அப்படின்னு வந்துட்டாலே ஜனநாயக திருவிழா. இந்த தடவை தமிழகத்துல தேர்தல் களம் மிகவும் புதிய ஒரு களமா உருவெடுத்திருக்கு. நம்ம கடந்த சில தசமங்களா பார்த்த பல தலைவர்கள் இந்த தேர்தல் களத்துல இல்ல. அவங்க விட்டு போன பாரம்பரியம், அவங்களுடைய லெகசி இருக்கு. ஆண்டாண்டு காலமா ஆட்சி செய்தவர்களுடனே பயணித்தவங்க கூட இன்னைக்கு களத்துல மாற்றம் வேணும், புதுமை வேணும் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறத கூட நம்ம இன்னைக்கு பாத்துக்கிட்டு இருக்கோம். இம்முறை April 6 நடைபெறவிருக்கும் தமிழக வாக்கு தேர்தலில் 6.5 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் வாக்கு செலுத்த போறாங்க. அதுல 20% கிட்ட 1.5 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் இளம் வாக்காளர்கள், 18 வயசுலேருந்து 29 வயது நிரம்பியவர்கள். அதுல 10% முதல் முறை வாக்காளர்கள், 18 வயது நிரம்பியவர்கள். அவங்களுடைய முடிவு தான் அடுத்த கட்ட தமிழக அரசியல் நகர்வுகளை முடிவு செய்யக்கூடிய நிலையில இளம் வாக்காளர்கள், முதல் முறை வாக்காளர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? பழைய கட்சிகளின் போக்க அவங்க விரும்புறாங்களா, அல்லது புதிய கட்சிகள் தான் வேணும் அப்படின்னு நிர்ணயிக்க போறாங்களா? இதற்கான விடைய இளம் வாக்காளர்கள் கிட்டயே நம்ம கேட்க போறோம். தேர்தல்னா உங்களுக்கு ஞாபகம் வர முதல் விஷயம் என்ன? எனக்கு பாத்தீங்கன்னா மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் தான் இப்போ ஞாபகம் வரும். நீங்க மீம் கிரியேட்டரா? அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, அப்பப்பா ஓகே யாராச்சும் கலாய்க்கணும்னா போடுவேன். ஸோ மீம்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ், ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, வெற்றி நடைபோடும் தமிழகமே, அது அந்த பாட்டு கேட்போம். அப்புறம் இந்த மாதிரி ஃபன்னா மீம்ஸ் போட்டிருப்பாங்க, வச்சு கிராப் பண்ணி அவங்கள எடிட் பண்ணிலாம் அடிச்சுக்கிற மாதிரி வடிவேல் மீம்ஸு, அப்படியே பொலிட்டிக்கல் மீம்ஸு, அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும். அதெல்லாம் பார்க்க ஃபன்னாக இருக்கும். எப்பயுமே எப்போ பார்த்தாலும் ஃபன்னாக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். மீம்ஸ் பண்ணுறதெல்லாம் மாஸ்ஸாக இருக்கும். அதுதான் ஆக்சுவலி, அது அதில் தான் தெரிஞ்சுக்குவோம் அரசியல் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் கூட நடக்குதா, ஓகே, இதெல்லாம் இதெல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்காங்களா. சோ நீங்க கேம்பெயினை ஃபாலோ பண்ணாம கேம்பெயின்ல இருந்து வர மீம்ஸ் ஃபாலோ பண்றீங்க, கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறீங்க. கரைப்படியா வேட்டிகள் சிரிப்பு, அந்த சிரிப்புங்கிறது எவ்வளவுதான் நம்ம காசு கொடுத்தாலும் அந்த சிரிப்பை வந்து அந்த டைம்ல நம்ம வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது. அந்த சிரிச்ச முகத்தோட எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போய் நம்ம கட்சிக்கு ஓட்டு போட்டுருங்க, அந்த சிரிப்பு மட்டும் குறையாது. அந்த வேட்டியிலே அந்த கரைப்பையும் மடிப்பும் கலையாம அந்த தெருவே கரைப்படிந்த அந்த தெருவுக்குள்ள கரைப்படியா வேட்டிகள் இன்ப முகத்தோட சுத்தி. எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ரெண்டு கட்சி தலைவர்கள் வந்து மேடையில பேசும்போது அவங்க 5 வருஷத்துல இந்தந்த தப்பு பண்ணாங்க, இவங்க 5 வருஷத்துல இவங்க இருக்கும்போது இந்தந்த தப்பு பண்ணாங்க, கேட்கும் போதெல்லாம் செம்ம காமெடியா இருக்கும். கம்ப்ளைண்ட் லிஸ்ட் இவங்க கூட யாரா இத்தனை வருஷம் நம்ம இருந்திருக்கோம் அப்படின்லாம் தோணும். என்ன பண்றது, நம்ம தானே செலக்ட் பண்ணோம், கடைசியோட என்ன கட்டிட்டு தான் அழுதுதான் ஆகணும். எனக்கு ஞாபகம் வர்ற விஷயம் என்னன்னா, பிராண்டு முதல்ல எடுத்தனே பிராண்டு, யாரு நிக்கிறாங்க, எதுக்கு நிக்கிறாங்க அப்படின்றத பாப்பேன். அதுக்கப்புறம் வீட்டுல கேப்பேன், இந்த மாதிரி எலெக்ஷன் வைக்கிறாங்களே ஏதாவது பண்ணு நடக்குமா, இல்ல ஏதாவது சொல்றப்ப அவங்க சொல்றப்ப நாங்க இது பண்றோம் அது பண்றோம்னு சொல்லுவாங்க. அது சொல்றப்ப கவனிச்சிங்கன்னா ஏதாவது ஒரு இயர்ல தப்புடுவாங்க, நாங்க இந்த வருஷத்துல இது பண்ணிருக்கோம்னு சொல்லுவாங்க. சொல்றப்ப டேட் தப்பா இருக்கும், இல்ல இயர் தப்பா இருக்கும், இல்ல சொல்ற அந்த விஷயமே தப்பா இருக்கும். நீங்க இது கவனிச்சு அது சரியா இல்லையான்னு வெரிஃபை பண்ணிருக்கீங்க? ஒரு சில விஷயத்துல, 1-2 விஷயத்துல பண்ணிருக்கேன். சூப்பர். ஆக்சுவலி நம்மள நிறைய பேர் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சோனாலே நீங்க சொல்ற மாதிரியான குறைகள் அவங்களுடைய ப்ரோபகண்டால நடக்காம. தேர்தல்ல ஞாபகம் வர விஷயம், தேர்தல்ல ஞாபகம் விஷயம் எந்த கட்சி எவ்வளவு காசு தராங்க அப்படிங்கறதுதான். காசு நம்ம வாங்குறோம் வாங்கலங்கிறது ரெண்டாவது பட்சம். 100 ரூபால ஆரம்பிச்சது, 200 ஆச்சு, 500 ஆச்சு, 1000, 2000, இப்ப இந்த வருஷம் இன்னும் எவ்வளவு கொட்டேஷன் கொடுக்கல. சோ அதுதான் எனக்கு ஞாபகம் வருது, நம்ம காசு வாங்குறோம் வாங்கல அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம். சோ இந்த மாதிரி கட்சிக்கெல்லாம் எங்க இருந்து காசு வருது, யாரோட காசு இது அப்படிங்கறதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதுதான் தேர்தல்லாம் எனக்கு ஞாபகம். தேர்தல்னா எனக்கு ஞாபகம் வருது வந்து ஈடீடா வருவாங்க, வந்து உடனே பெரியவங்க இருந்தா காலில் விழுந்துருவாங்க. ஆனா அவங்க சொல்லுவாங்க காமெடியா, நமக்குதான் தெரியும் இவங்களுக்கு வந்து ஓட்டு போட மாட்டோம் வாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள வரும்போதே தெரியும் இவங்க வந்து யாரு சப்போர்ட்டுன்னு. ஆனா விட மாட்டாங்க, வந்து உடனே காலில் விழ போறமே போவாங்க அவங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா, அதெல்லாம் பெரிய விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அதேமாதிரி நான் வந்து எங்க சித்தி, அவங்க வந்து மேயர் எலெக்ஷனுக்கு நின்றுருக்காங்க. அப்போ வந்து நாங்க போத இடமே இல்லை. நீங்க அங்க போய் கோஷம் எல்லாம் போட்டிருக்கீங்களா உங்க சித்தி பேர் எல்லாம் சொல்லி? ஆமா, போடுங்க. இப்போ ஒரு தடவை சொல்லுங்க, சும்மா ஒரு தடவை நாங்க வந்து நோட்டீஸ் குடுக்கதான் போவோம், பேசுறதெல்லாம்
சரி ஓகே. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்கள்ட்ட வந்து அப்படியே ஆப்போசிட்டா எனக்கு வந்து எங்க ஃபேமிலி தான் ஞாபகம் வரும். எங்க ஃபேமிலியே களத்துல இறங்கி அந்த கட்சிக்காக வந்து கேம்பெயின் கேட்போம். எனக்கு விவரம் தெரியற வரைக்கும் நான் அந்த கட்சிக்காக கேம்பெயின் கேட்டிருக்கேன். இன்னொரு கொடுமை என்னன்னா, இன்னொரு ஞாபகம் வருது வந்து ஓட்டர் லிஸ்ட். அன்னைக்கு வந்து என் பேர் ஓட்டர் லிஸ்ட்ல இல்ல, இந்த இந்த கட்சியில இருக்கா, அங்கங்க பூத் மாதிரி போய் உட்காந்துருப்பாங்க, எங்க இருக்கா அங்க இருக்கா, ஐ மீன் அந்த ஸ்லிப்பு கொடுக்கறதுக்கு வந்து எழுதி தரதுக்கு நானே நிறைய பேருக்கு எழுதி தந்திருக்கேன். நான் ஒரு டைம் தான் ஓட் போட்டிருக்கேன், பட் ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் நான் வேலை பார்த்துருக்கேன். ஸோ அவங்க பேர் எழுதிருக்கு, அவங்க பேர் இருக்கா இதில் இருக்கான்னு தேடுவாங்க. அந்த இங்கே இருக்கா அங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி அப்பா கிடச்சிருச்சுடா சாமி அப்படின்னு போவாங்க பாருங்கள். அந்த இது எனக்கு ரொம்ப அதுதான் ஞாபகம் வரும். எஸ்பெஷலி எனக்கு எனக்கு பர்சனலாக ஒன்று வந்துன்னா, நான் டுவெல்த் எக்ஸாம் படிச்சிருந்தப்ப வந்து நம்ம சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட் வருது, வந்து வந்த சமயம் அப்போ வந்து என்னன்னா எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுட்டாங்க அன்னைக்கு சாட்டர்டே. ஸோ அதனால் எனக்கு என்ன ஆர்வம்னா, யார் ஜெயிக்க போறா யார் ஜெயிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆர்வம். இன்டர்வல் டைம், லஞ்ச் டைம், ஒரு பிரேக் டைமில் மட்டும் என்ன பண்ணுவோம்னா, எங்கள் காலேஜ் காம்பவுண்டு ஒட்டி நிறைய வீடுங்கள்லாம் இருக்கும், இங்கேருந்து கூப்பிடும், அக்கா அக்கா என்ன காச்சு, யாருக்கா யாருக்கா எந்த ஓட்டில் இருக்காங்க, யாருக்கா யாருக்கா ஜெயிக்க போகிறா அப்படின்ட்டு வந்து, அந்த என்னோட பர்சனலாக நான் வந்து அந்த தேர்தலில் நான் வந்து சந்திச்சதாக இருக்கு. ஸோ அந்த ரிசல்ட்டு கூட நான் வந்து ஒரு எனக்கு எலெக்ஷன்னா நான் வர்றது என்னன்னா, மீடியாவில் வந்து பிரேக்கிங் நியூஸ் தான், எப்போ பார்த்தாலும் நிமிஷத்துக்கு நிமிஷம் பிரேக்கிங் நியூஸாக போட்டு தள்ளுவாங்க. அதை பார்க்குறதுக்குன்னே இன்ட்ரெஸ்டாக நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் ஊரில் வந்து அதுக்குன்னே தனியாக டிவி வச்சுக்கிட்டு எப்பப்போ போடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நானுமே நிறையா தடவை அப்படி இருந்திருக்கேன். இப்போ ரிசல்ட் வருதுன்னா இப்போ யார் முன்னிலை யார் பின்னடைவு அப்படிங்கிறத கேட்குறதுக்காண்டியே பிரேக்கிங் நியூஸ் உடனே டக்குன்னு, அதுக்கு ஒரு பிரேக் அது ரெண்டு நிமிஷம் தான் ஓடுவாங்க, அதுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் போடுவாங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு வேட்பாளர் பட்டியல் இன்றைக்கி இன்னும் ஆறு பேர் தான் அறிவிச்சிருக்காங்க, ஆனால் அதுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் போட்டு அந்த ஆறு பேர் உங்களை நாங்கள் சிந்திக்க வைக்கிறோங்க. அதாவது பிரேக்கிங் நியூஸ் போட்டு டக்கு டக்குன்னு அப்படியே ஒரு விஷயத்தை பத்தி ஒருத்தவங்க சிந்திக்கிறதுக்குள்ள அடுத்த விஷயத்துக்கு போயிடுவாங்க. உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியணுமா இல்லையா? இல்ல, அதுதான் எனக்கு நான் வருது பிரேக்கிங் நியூஸ் தான். எல்லா நான் இந்த என்ன சொல்லல, எல்லா மீடியாவும் சொல்றேன். ஓகே, அதான் சுட சுட செய்தி. தேர்தல்லாம் என்ன ஞாபகம் வரும்னா, சின்ன வயசுல வீட்டுல இருந்துட்டு இருப்போம், ஓட்டு கேட்டு வருவாங்க, ஓட்டு கேட்டு வந்துட்டு எங்க கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிடும். சொன்னோடனே அப்பா அம்மாவும் டக்குன்னு உள்ள போயிடும். நம்ம அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்துருமா, நிறைய கரை வீட்டுல வாசல் வந்து அவன் அப்படியே போகும்போது அதுல அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தர் என்ன செய்வாருன்னா, கரெக்டா நம்மளை பாப்பாரு. பாத்துட்டு, தம்பி மறக்காம அப்பா வா நம்ம கட்சிக்கு ஓட்டு போட சொல்லிடு அப்படின்னு சொல்ல, அவர் யாரா இருக்குன்னா நம்ம சொந்தக்காரரு சித்தப்பா பெரியப்பாவா தான் இருக்கும். ஆறு மாசமா அவர் ஒரு திண்ணையில கைலி கட்டிட்டு டிஷர்ட் போட்டு ஜிம்மா உட்காந்துருப்பாரு. எலெக்ஷன் வந்தோடனே வே டிஷர்ட் எல்லாம் போட்டுன்னு அப்படியே மாசா வந்து நம்மட சொல்லுவாரு. நம்ம படிச்சதோ சிக்ஸ்த் செவன்த் அப்படி படிச்சுட்டு இருப்போம். அவர் நம்மளை சொன்னோடனே அப்படியே நமக்கு அப்படியே அப்படியே பெரியாளான மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஏ, அவர் நம்மகிட்ட ஓட்டு கேட்டுருக்காரு வா அப்படின்னு, நம்ம என்ன பண்ணுவோம், அன்னையிலேருந்து டெய்லி அப்பா மாட்டேன் அம்மா அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். பார்த்தா நெக்ஸ்ட் டே இன்னொரு கட்சிக்காரர் வராரு, அவர் இன்னொரு சித்தப்பாவா இருப்பாரு, அவர் உடனே இந்த கட்சிக்கு போட சொல்லார். நம்ம உடனே பார்த்துட்டு அப்படியே அப்ப நம்ம பெரிய ஆயிட்டோம், எல்லாரும் நம்மகிட்ட ஓட்டு கேக்குறாங்க, ஓட்டு போட்டலாம் அப்படின்னு நீங்க வரணும் அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல ஃபீல் ஆகும். அதுக்கடுத்து இப்போ ஆன பின்னாடி நானும் ஒரு ஓட்டர் ஆயிட்டேன்ல, ஃப்ரெண்டு சொன்ன மாட்டி என்ன ஆகுதுன்னா, இப்ப நமக்கு வந்து கொட்டேஷன் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து நம்ம யாரு என்ன ஏது அப்படின்றதுலாம் என்ன ஃபைனலைஸ் பண்ணல, காசு வாங்க மாட்டோம்ன்றது அடிப்படையான விஷயம். அது நமக்குள்ள இருக்க என்னன்னா, காமெடியா பேசினாலுமே அது நல்லா இருக்கும், தெருவே ஒரு மாதிரி கலகலன்னு இருக்கும், பல பேர் வெள்ள வேட்டி வெள்ள செட்ல சுத்திட்டு இருப்பாங்க, யார பார்த்தாலும் நமக்கு வணக்கம் சொல்லுவாங்க. ஏ, நமக்கு எல்லாம் வணக்கம் சொல்றாங்க, எதுக்கு வணக்கம் சொல்றீங்க, தம்பி மறக்காம ஓட்டு போட்டுருவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாலியா இருக்கும் அந்த ஃபீலா வந்து, அது சூப்பரா இருக்கும். அதான் தேர்தல்லாம் ஞாபகம். மாலை போட்டா 100 ரூபா கொடுப்பாங்க, ஆர்த்தி எடுத்தா 500 ரூபா கொடுப்பாங்க. 25 ரூபா மாலை, அதை நம்ம போடப்ப அவங்களுக்கு வந்து 100 ரூபா கொடுக்குறாங்க. சோ பாமக 75 ரூபா லாபம் தானே, அவன் என்னன்னா நமக்கு என்ன, எப்படி இருந்தாலும் அவனும் நம்மள கண்டுக்கற போறதில்ல, நம்மளும் அவனை கண்டுக்கற போறதில்ல. சரி, வர எல்லா தலைவருக்கும் அப்படி மாலை போடுற ஆட்கள்லாம் இருக்காங்களா? இருக்காங்க. நமக்கு காசு தானே முக்கியம். எனக்கு தேர்தல் ஞாபகம் வர்றது ஒண்ணே ஒண்ணுதான், நான் எனக்கு 8th படிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணி, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால மீட்டிங்க்கு ஒரு நாள் கூட்டு போனாங்க, அங்க ஒரு கோட்டம் ஒரு கோழி பிரியாணி தரேனாக நான் கூட போனேன். அதனால எல்லாரும் எங்க ஊர் எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் போனாங்க, ஒரு ஒயின் ஷாப்ல போனாங்க, நானும் கூட போனேன். கூட போனதுல அவ காசு கொடுத்து இந்த மாதிரி வாங்கிட்டு சொன்னாங்க, நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி பக்கத்தில் இருந்தவங்க வேற ஊருக்காருங்க என்னை வாங்கிட்டு சொன்னாங்க, நான் வாங்கிட்டு வரமானு சொல்லிட்டேன். நான் அப்போ ஒரு பீர் பாட்டில் எடுத்து வாங்கிட்டு அடிச்சு விட்டாங்க. ஐயோ, இப்போ அடிச்சு விட்டாங்கண்ணே. அதுல இருந்து எனக்கு வீட்டுக்கு தெரியாம போனேன் நான். அதுல இருந்து என் வீட்டுல எந்த இதுக்கும் உள்ள ஓட மாட்டாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன் நான். உங்களை யாராவது கோஷம் போட்டிருக்கீங்களா? நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலா
போட்டிருக்கேன்னு சொல்றத விட நான் அதை பார்த்து நிறைய ரசிச்சிருக்கேன்னு தான் சொல்லுவேன். ஆக்சுவலா தேர்தல் ஞாபகம் வருது இந்த கேள்விக்கு இது ஒன்று சொல்லணும். அந்த ஏரியா இருக்கல சின்ன பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு கையில ஒரு தட்டு, அவங்க வீட்டுல இருக்க தட்டோல ஒரு தர்மாகோல் டப்பாவோ எடுத்துக்கிட்டு தட்டிக்கிட்டு போடுங்கம்மா ஓட்டு, ஐ மீன் அந்த அவங்களோட சின்னத்தை சொல்லி எல்லாத்துக்குமே ஒரே அந்த ஒரே சாங் தான். பட் ஆனா சின்னத்தோட பேரை மட்டும் மாத்திப்பாங்க. சரி ஒரு நாலஞ்சு சின்னம் தான் சேர்த்து சொல்லுங்களேன். இப்ப போடுங்க போடுங்கம்மா ஓட்டு, ஒரே சூரியனை பார்த்து போடுங்கம்மா ஓட்டு, வெட்டலைய பார்த்து போடுங்கம்மா ஓட்டு, சரஜைட்ட பார்த்து போடுங்கம்மா ஓட்டு, கை போடுங்கம்மா ஓட்டு, கை சின்னத்தை பார்த்து. தேர்தல் திருவிழா மேடையை சுற்றி நடக்கும் சுவாரஸ்ய நிகழ்வுகள், அரசியலில் நடக்கும் ரகசிய நகர்வுகள், போடுங்கம்மா ஓட்டு நாள்தோறும் இரவு 10 அறிக்கை நாள்தோறும் இரவு 9 மணிக்கு. களை கட்டும் தேர்தல் தலைப்பு பழைய கட்சிகள் வர்சஸ் புதிய கட்சிகள். பழசு புதுசுனா ஏற்கனவே ஆட்சி செய்தவர்கள் ஒரு பக்கம், ஆட்சி செய்ய வாய்ப்பு கிடைக்காமல் இனி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மாற்றத்தை காட்டுவேன் அப்படின்னு முனைப்போடு இருக்கக்கூடிய கட்சிகள் மறுபக்கம். சோ இதுவரைக்கும் நீங்க பார்த்த நீங்க படிச்ச தமிழக அரசியலின் புரிதலின் அடிப்படையில உங்கள யார் பழைய கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க? அப்ப இந்த பக்கம் இருக்கிறவங்க புற புதுமையான கட்சிகளுக்கு, புது வாக்குகளை அளிக்கக்கூடிய கட்சிகளுக்கு தான் ஆதரவுன்னு புரிஞ்சுக்கலாமா? அப்ப என் கேள்வியை முதல்ல உங்ககிட்ட முன்வைக்கிறேன். பழைய கட்சிகளுக்கு ஆதரவுன்னு சொல்றீங்க, பழைய கட்சிகள்னா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஏற்கனவே ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்த கட்சிகள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்க கிட்ட உங்களை கவர்ந்த விஷயம் என்ன? அவங்களோட கொள்கைகள் தான் கண்டிப்பா. எப்படி சொல்றதுன்னா, 10 வருஷமா ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கு, அவங்களோட கொள்கைகள் வந்து நமக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால புதுசானா இதுவரைக்கும் ஆட்சிக்கு வராத கட்சிகள்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த ஆட்சிக்கு வந்த கட்சிகள் திருப்பி நான் ஆட்சிக்கு வரணும்னு இயங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொல்ற கொள்கைகள் வந்து நல்லா இருக்கு. ஸோ அதனால அந்த பழைய கட்சிகளை வந்து நான் ஆதரிக்கேன். புதிய கட்சிகளுக்கு நீங்க ஆதரவு அளிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க கிட்ட உங்களை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அல்லது இவங்களாவது இதை செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ஒரு எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இருக்கா? தமிழகத்தை பொறுத்தவரை பழைய கட்சிகளால் பல வளர்ச்சிகள் அடைந்திருக்கும். இந்திய அளவில் நம்பர் 1 அப்படின்னு மாறி தட்டிக்கிறோம், உலக அளவில் நம்பர் 1 இருக்குமா அப்படின்றது கேள்வி. உலக அளவில் எடுத்து செல்லணும்னா அதுக்கு ஏற்ற வேகத்தில் ஓடணும். பழைய கட்சிகள் அந்த ஓட்டத்தை கொடுக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால தான் நான் புதிய கட்சிகளை நாடி போகிறேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், கொரோனா போன்ற பெரு தொற்று காலத்தில் டிஜிட்டலைஸாக உலகம் மாறிக்கிட்டு இருக்கு. பழைய கட்சிகள் டிஜிட்டலைஸ் ஆகிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. பல புதிய கட்சிகள் டிஜிட்டலைஸாகவே தங்களை அறிவிச்சுக்கிட்டாங்க. அந்த வேகம் எனக்கு பிடிச்சிருக்கு. இன்றைக்கி நான் இருக்கேன், நான் என் சிஎம் கிட்டே கேள்வி கேட்கணும், ட்விட்டரில் நான் கேள்வி கேட்டு ட்விட்டரில் பதிலை வாங்கிட்டேன்னா என் வேலை முடிஞ்சிருச்சு. கிரீவியன்ஸை நான் அட்ரஸ் பண்ணணும். வேர்ல்டு டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் நான் மனு எழுதணும், மனு எழுதணும், மனு எழுதணும். எத்தனை தடவை மனு எழுதிக்கிட்டே இருக்குது? விவசாயி அவன் விவசாய நிலத்துலேருந்து குறைய சொல்லணும்னா அவர் ஆஃபீஸ்லேருந்து சிஸ்டத்தில் பார்த்து அதுக்கு ரிப்ளை அவர் அங்கேருந்து கொடுக்கலாம். அவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. நம்ம கிளாஸஸே ஆன்லைனில் போயிட்டோமே. கட்சிகள் ஆன்லைனில் போக அவங்க திணறும் போது அந்த தேக்கம் என்னை பாதிக்குமோ அப்படின்ற பயம் எனக்கு இருக்குது. அதனால நான் புதிய கட்சிகளை ஆதரிக்கிறேன். எனக்கு வந்து அவங்க சொல்கிறது எனக்கு வந்து புரியலை. என்னை ஒரு பச்சை குழந்தையாக நினச்சி நீங்கள் சொல்லுங்கள் என்ன மாதிரி டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இப்போது எலெக்ஷன் வரப்போது இல்லைங்க, எலெக்ஷன் வரப்போதுங்க, அதுக்கு எல்லோரும் விருப்ப மனு போடணுங்க. விருப்ப மனு போட்டால் தாங்க அவங்க கேண்டிடேட் செலக்ட் பண்ண முடியுங்க. விருப்ப மனு வந்து லெட்டரில் எழுதி வாங்கினாங்க, இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்சி இருக்குங்க, அந்த கட்சி பேரை நான் சொல்லுங்க. அந்த கட்சி என்ன பண்ணியிருக்குனாங்க, டிஜிட்டலைஸாகவே எல்லாத்தையும் பண்ணியிருக்குங்க. டிஜிட்டலைஸாக தான் விருப்பம் மனுவே, அந்த கட்சியில் பேப்பரே கிடையாது. ஆமாங்க, நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாங்க. நீட் எக்ஸாமா ஐஏஎஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்களா? அதே மாதிரி விருப்பம் மனு எம்எல்ஏ மனு நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். இது சாதாரண பாமர மக்கள் பண்ணுற மாதிரி தெரியலையே. பாமரர்கள் வரைக்கும் அந்த டெக்னாலஜியை கொண்டு போய் சேர்த்து அவர்களுக்கும் அதனுடைய பயனை கொடுத்து அதன் வழியாகவே நிர்வாகத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு தான் ஆதரவுங்கிறது தான் அவருடைய பாயிண்ட். நீங்கள் சொல்கிற குவெஸ்டனோட ஆன்சரும் அதுதான். சில குவெஸ்டன்ஸ் கேட்குறேன், அதுக்கு உங்களுடைய பதில்களை வந்து நான் எதிர்பார்க்குறேன். அரசியல் பிடிக்குமா? ஓகே,
அரசியல் நிகழ்வுகளில் நீங்கள்லாம் பங்கேற்றிருக்கீங்களா? இப்போ சினிமாக்கு போகிறேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட சினிமாக்கு போகிறேன், பீச்சுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிற மாதிரி வீட்டில் சொல்லிட்டு கட்சி கூட்டத்துக்கு போகிறேன் அவங்களுடைய போயிருக்கீங்களா? எத்தனை பேர் போகாதவங்க? எத்தனை பேர் போயிருக்கிறவங்க போர்டு கீழே வச்சுருங்க. போகாதவங்க எத்தனை பேர்? உங்கள் வீட்டில் அரசியல் விவாதத்தை முன்னெடுத்திருக்கீங்களா? வீட்டில் அப்பா பேசுவார், சித்தப்பா பேசுவார், அம்மா பேசலாம், இந்த மாதிரி கேஸ் சிலிண்டர் விலை ஏறும்போது திட்டிக்கிட்டு ஏதாவது சொல்லலாம். இப்போ கிரீன் டிக் காட்டுறவங்க எல்லாருமே வீட்டில் அரசியல் விவாதத்தில் ஈடுபடுறீங்க, அப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகளில் பங்கேற்கிறத பற்றி உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்க? எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு வந்து அரசியல் பேசினாலே சண்டை வரும். ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு கட்சி, நான் ஆதரிக்கிறது வந்து ஒரு கட்சி. சரி, எனக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் ஆக்சுவலி எங்கள் அப்பா ஆதரிக்கிற கட்சியை தான் நானும் ஆதரிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எல்லாருக்கும் அப்பானா பிடிக்கும், அப்பா என்ன ஃபாலோ பண்ணுறாரோ அதை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் எனக்கும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்னென்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை நான் கேள்வி கேட்காத நாளே இல்லை. டெய்லி நியூஸ் பார்ப்பாரு, நானும் டெய்லி எங்கள் அப்பாவை கேள்வி கேட்பேன். சரி, நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிறதுக்கு உங்கள் அப்பாவும் தயாரா இல்லையா? எங்கள் அப்பாவும் தயாரா இல்லை. உனக்கு என்ன தெரியும், இப்போதானே வந்திருக்க, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கும் நான் ஆன்சர் வச்சிருப்பேன். எங்கள் அப்பா என்கிட்ட கேள்வி கேட்பாரு, எங்கள் கட்சி வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. நானும் எங்கள் அப்பா கிட்ட கேட்பேன். உங்கள் அப்பா போவாரா அரசியல் கூட்டம்? எங்கள் அப்பா போவார். அதுதான் எங்கள் அப்பா என்ன சொல்லுவார்னா, உனக்கு வந்து விவரம் தெரிஞ்சிருச்சு, உனக்கு அரசியல்னா என்னன்னு தெரியணும், அதனால நீனும் போயிட்டு வா அப்படின்னு, அதாவது இது என் கூட வா அப்படின்னு சண்டை போடுவார். நான் என்ன பண்ணுவேன்னா, உங்கள் கட்சிக்கு ஆதரவா என்னால் வர முடியாது, நீங்கள் வேணா எங்கள் கட்சி கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு என் கூட வாங்க வீட்டில் ஜனநாயகம். வீட்டிலே இந்த பக்கம் யாராவது நம்ம சில விஷயங்களை வந்து வீட்டில் பேசினாதான் நமக்கு அது பற்றின ஒரு தெளிவு வரும். இப்போ நான் வந்து இந்த சைடு உட்காந்துருக்கிற காரணம் நான் வீட்டில் பேசினதுனால தான், இல்லைன்னா அந்த சைடு நான் உட்காந்துருந்துருப்பேன். எங்கள் அண்ணனோட ஒரு தடவை வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டான். உனக்கு என்ன தெரியும், நான் எங்கள் அண்ணனை திருப்பி கேட்கும்போது அவன் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறான், சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறான். இந்த மாதிரி கொள்கைகள் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, நீ ஆதரிக்கிற கட்சி வந்து ஒன்று அதோட கொள்கைகள் சொல்லு நீ அப்படின்னு சொல்கிறான். நானும் அது வரிசையாக சொல்கிறேன். இப்போ இந்த விஷயங்கள்லாம் நீ சொல்லும்போது இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்படுதா அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்குறேன். இல்லைண்ணே அப்படின்ற எங்கள் அண்ணனுக்கு நான் என்னால அடுத்த வார்த்தை பேச முடியல. விவாதத்தின் மூலமா தான் உங்களுடைய ஆதரவு ஏற்கனவே ஆட்சி செய்த பழைய கட்சிகளுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு எங்க அப்பாக்கும் சண்டை வரும்னு சொன்னால, எங்க அப்பா என்கிட்ட அவங்க கட்சியை பத்தி சொல்லும் போது அவங்க பண்ண நல்லது மட்டும்தான் சொல்லுவாரு, கெட்டது சொல்ல மாட்டாரு. ஆனா அவங்க என்னென்ன கெட்டது பண்ணிருக்காங்க எனக்கு தெரியும். உங்க கட்சியில என்ன கெட்டதெல்லாம் பண்ணிருக்காங்க, அவர் வந்து ஆக்கப்பூர்வம் அதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொன்னாரு. இத்தனை வருஷமா 55 வருஷத்துக்கு மேல திராவிட கட்சிகள் ஆட்சியில இருந்திருக்கு, அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர இதுக்கு வந்து அங்க நிதி ஒதுக்கி இருக்கோம், கடைசியரம் ஒதுக்கிதான் இருக்காங்க. அது வந்து என்ன ஆச்சு என்னன்னு யாருக்குமே நடைமுறையில அவங்க என்ன சிக்கல சந்திக்கிறாங்க அப்படிங்கறதுக்கான நியாயமான விளக்கம் உங்க வரைக்கும் வந்து சேரல அப்படி நம்ம வெச்சுக்கலாம். திராவிட கட்சிகள் இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் வந்து இந்த மாதிரி ஒதுக்கி இருக்காங்க, அது செய்யறது இல்ல, செய்ய மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா வந்து இனிமே புது கட்சிகள் வரட்டும், நான் ஆதரிக்க எப்படி சொல்றது, ஒரு புது ஒரு மாற்றம் உண்டானதான் சில விஷயங்கள் தெரியும். புது கட்சிகளே வரட்டுமே, அவங்க இந்த மாதிரி கண்டிப்பா செஞ்சே தீருவாங்க அப்படின்னு உத்தரவாதம் யாரும் கொடுக்க முடியாது. அந்த உத்தரவாதம் எந்த கட்சினாலுமே இது வரைக்கும் கொடுக்க முடிஞ்சது கிடையாது. எல்லாருமே செயல்பாட்டுல அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புல நீங்க சொல்ற விஷயத்துக்கே வரேன். தமிழகத்துல ஸ்கூல் வேணும் அப்படின்னு காமராஜர் சொன்னாரு, படிக்கிற பசங்களுக்கு சத்துணவு வேணும்னு எம்ஜிஆர் சொல்றாரு, வெறும் சாப்பாடு பார்த்தாது முட்டை வேணும்னு கலைஞர் சொல்றாரு, முட்டை மட்டும் இல்ல பாலும் சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா சொல்றாங்க. வரிசையா இந்த மாதிரி கட்சி சார்பில்லாம இதுவரைக்கும் ஆட்சி செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியின் முக்கிய தலைவர்களுமே முன்னேற்றத்தை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செஞ்சிருக்காங்க. ஏன் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது, இவங்க என்ன சொல்றாங்க, வாய்ப்பு கிடைச்சா செய்வாங்கன்னு சொல்றாங்க. ரைட்டா, நீங்க அரசியல் கட்சி மீட்டிங்க்கு போறேன் அப்படின்னு தைரியமா வீட்டுல சொல்லிட்டு போக முடியுமா? இப்போ நம்ம வீட்டுல எல்லா மைண்ட் செட்னா ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்கணும், காலேஜ்ல படிக்கணும், வேலை பார்க்கணும் தான். இப்போ நான் ஸ்கூல் டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு எங்கள் ஊர் மார்க்கெட்டில் ஒரு தலைவர் வந்து பேச வந்தார். நைட்டு போல் நான் போயிட்டு வீட்டுக்கு லேட்டாக வந்தேன், எதுக்குன்னு கேட்டேன். அங்கே போனேன்னு சொன்னதுக்கு எனக்கு வீட்டில் எங்கள் அம்மா அடிக்க வந்தாங்க, எதுக்குடாங்கண்ணா போகிற, அந்த இடம் வந்து சரி கிடையாது, எப்போ வேணால் அரசியல் சூழல் எப்போ வேணால் நடக்கும், திடீர் கலவரம் நடக்கும், எது வேணால் நடக்கும்டா. வீட்டில் வந்து எங்கள் அம்மானா எப்படின்னா, இப்போ அரசியல்வாதியே கெட்டவங்க, அந்த மைண்டாலிட்டி தான் இருக்காங்க. வீட்டில் வந்து அரசியல் களங்களுக்கு போய் நம்ம வந்து அதன் சார்ந்த ஒரு சில விஷயங்களை வந்து அறிமுகப்படுத்துகிற ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும் போது வீட்டுக்கு தெரியாமல் போக வேண்டிய சூழல் இருக்கு. நம்ம வந்து ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில புரிதலை நம்ம ஏற்படுத்த வேண்டிய
அவசியம் இருக்கு. அந்த புரிதலை ஏற்படுத்தும் போது நம்ம சரியாதான் நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்மளே வந்து கத்துக்கிற ஸ்டேஜ்ல இருக்கும். எது சரி எது தவறுன்னு நம்ம கத்துக்கிற களத்துல போய் தான் கத்துக்கிற வேண்டிய சூழல் இருக்கு. அப்படி களத்துல போகும்போதும் அங்க ஒரு தடை வரும்போது அதை நான் புரிய வைக்கிறதுக்கு நான் சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி சரியான புரிதலை எங்க வீட்டுக்கு கொடுக்கணும். இப்போ வந்து நான் எங்க வீட்டுல வந்து அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்கன்னா எல்லாம் பள்ளிக்கூடம் போப்பா பள்ளிக்கூடம் போய் சம்மத்தா போய் சம்மத்தா வந்திருப்பான்னா எல்லார் வீட்லேயும் பெரும்பாலான வீட்டில் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா பள்ளிக்கூடத்திலேயே அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும்னு சிலப்பு அதிகாரம் சொல்லி கொடுக்குது. இது எப்படி என் அப்பா அம்மாவுக்கு நான் புரிய வைப்பேன்? இப்போ அரசியல் அவசியம்ன்றத நான் எங்க வீட்டில் புரிய வைக்கணும்னா எனக்கு ஒரு புரிதல் வேணும். அதுக்கு நான் களத்துல தான் போய் கத்துக்க முடியும். அப்போ அந்த களம் தான் என்னை வந்து எது அரசியல்ன்ற ஒரு விஷயத்தை எனக்கு புரிய வைக்குது, எனக்கு அறிமுகப்படுத்துது. உங்களுக்குள்ள ஒரு சிந்தனையை விதைக்கிறதுனா களம் தான் புரிய வைக்குது. அதுக்கு நம்ம வீட்டுக்கு தெரியாம போனாலும் நம்மள ஒரு அது ஒரு கற்றல் தானே, அது ஒரு நமக்கான அறிமுகம், அது ஒரு தேடல் தானேன்னும் போது அந்த தேடலை நோக்கி ஓடும்போது அது அந்த தேடல் நோக்கி ஓடின பிறகு நமக்கான புரிதல் வந்த பிறகு நம்ம வீட்டில் தெரியப்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கு. அதுதான் நம்ம எங்கள் ஊரில் எப்படின்னா ஒரு கட்சியில் இருக்காங்க, ஏதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் பேனர் அடிக்கிறது மற்றபடி எல்லாம் பண்ணுறாங்க தவிர்த்து, மற்றபடி மோஸ்ட்டாக எல்லாருமே கூலி தொழிலாளர்கள் ஆட்டோ டிரைவர் தான் இருக்காங்க. அவங்களால என்றைக்குமே ஒரு போஸ்டிங்கோ எதா எதுக்குமே போக முடியல, ஒரு அடிமட்டத்தில் இருக்காங்க. ஏதாவது கட்சினா மீட்டிங்னா மட்டும் போய் நிப்பாங்க தவிர்த்து மற்றபடி அவங்க வாழ்க்கையில எந்த வளர்ச்சியும் இல்லை, வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இல்லை. இப்ப நம்ம கூட உட்கார்ந்துட்டு இருக்கிற மாணவர்கள் இரு அணியா பிரிஞ்சிருக்காங்க. எனக்கு வலது பக்கம் இருக்கிறவங்க பழைய கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க புதிய கட்சிகள் புதுமை வேணும் மாற்றம் வேணும் அப்படிங்கிற முழக்கத்தோட உட்காந்துருக்காங்க. இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு மாணவர்கள்கிட்ட கேட்கலாம். நீங்க ஏன் பழைய கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, எதனால அவங்க உங்களை ஈர்த்திருக்காங்க? அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் சிலது நல்லா இருக்கும், எனக்கு பிடிக்கும். எக்ஸாம்பிள் வந்து 108 திட்டம் நல்லா இருக்கும், கொரோனா காலகட்டத்தில் அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு, அதனால எனக்கு திட்டங்கள் பிடிக்கும். பழைய கட்சிகள் கொண்டு வந்த ஸ்காலர்ஷிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. 12th முடிச்சு நம்ம வந்து காலேஜ் சேரும்போது அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், அதாவது மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப், இன்னும் நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்கு. அப்படி அது கிடைக்கும் போது நமக்கு வந்து காலேஜில் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அது வந்து கல்விக்கான இடஒதுக்கீடு. ஆமாம், கல்விக்கான இடஒதுக்கீடு ஸ்காலர்ஷிப் அது வந்து சிறப்பாக இருந்திருக்கு. அதுக்காக எனக்கு திமுகனா கலைஞர் அவர் அவரை பேச்சு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து வந்து மேடையில் நின்று பேசினாலே அதுக்குன்னே தர நிறைய பேர் திறந்து வந்து அது அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு பார்ப்பாங்க. அவர் படித்து அவர் உண்மையாக அவர் அவரோட புத்தகம்லாம் நான் நிறையா படிச்சிருக்கேன், அதில் வந்து அவரோட பேச்சு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே நான் வந்து அருமையான விஷயம் அவர் எழுத்துல இல்லை அவருடைய பேச்சில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மனசுக்கு நெருக்கமானது என்னது? நெருக்கமானது அப்படின்னு சொன்னா தமிழர்களே தமிழ் யோசிச்சு கூட சொல்லுங்க பரவாயில்ல. நீங்கள் கடலில் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமா ஆரம்பத்துல இருந்து நீங்க மைக்கை தள்ளிட்டீங்க. தமிழர்களே தமிழர்களே நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாகத்தான் மிதப்பேனே ஒழிய கவிழ்ந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த உறக்க குரலில் சொல்கிறது வந்து உண்மையில எழுச்சியாக இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் வந்து அவங்கள பழைய கட்சிகள் வேணும் அப்படின்னு அதாவது தலைவர்கள் நல்ல தலைவர்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். கட்சிகள்ங்கிறதோட தலைவர்கள் நல்ல தலைவர்கள் வேணும். எனக்கு வளம்பெறும் கட்சிகள் ஏன் பிடிக்கும்னா அவர்களுடைய கொள்கை சமத்துவம் சமூக நீதி சகோதரத்துவம் இடஒதுக்கீடு ஒவ்வொரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்திலேருந்து வந்த மாணவர்களாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் அவர்கள் அரசு வேலையில் பணிபெயர் பெண்கள் நீங்கள் ஊடகத்துக்கு வரீங்கன்னா யார் காரணம்? பெண்ணுரிமை கொடுத்தது யாரு? 33% இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு? இத்தனையும் செஞ்சது பழம்பெரும் திராவிட கட்சிகள் தானே. கலைஞர் ஆட்சியில் இருக்கவே தானே 33% இடஒதுக்கீட்டில் பெண்கள் சட்டசபைக்கு வந்தாங்க, அரசு அலுவலகங்களுக்கு நிம்மதியாக வந்துட்டு போனாங்க. பெண்கள் ஊடகத்தில் இருக்கிறது பெரியாருடைய கனவு, அதை செயல்படுத்தினது கலைஞர் இல்லையா? புதிய கட்சிக்கு எதிரானவன் கிடையாது. முதல் விஷயம் எதனால அப்படின்னா பழைய புதிய கட்சிகள் ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க, சமகால தேவை. இந்த விஷயத்த எல்லா கட்சிகளும் அவங்களோட கொள்கையில நீங்க பார்க்கவே முடியாது. விஷன் சுட் பி ஒரு ரிலையபிளாக இருக்கணும், ஒரு அப்ளிகபிளாக நடக்கக்கூடிய விஷயமா இருக்கணும் அந்த விஷன் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது. நிறைய பேர் இங்கே வந்து சொன்னப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து ஒரு குளோபல் லெவலில் ஃபஸ்ட் அப்படி வரணும். தமிழ்நாடுங்கிறது ஸ்டேட் அது முதல் நம்ம ஸ்டேட்டுங்கிறதுல நம்ம எல்லாத்துலேயுமே முற்போக்காக வளர்ந்து வரோமா, இந்திய அளவில் நம்ம பக்காவாக இருக்கோமா,
இந்தியா உலக அளவுல முதல் நம்பரா வரணும், அதுதான் வந்து விஷன் ஸ்டேட்மெண்ட். தமிழ்நாடு வந்து இந்தியாவை தாண்டி ஒரு ஒரு மாநிலம், ஒரு மாநிலம் அது, அது ஏதோ தனி நாடு கிடையாது. அது வந்து உடனே உலக அளவுல வரணும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு ஒரு அப்ளிகபிள் நடைமுறைக்கு சாத்தியமே அல்லாத ஒரு விஷயங்களை விஷன் ஸ்டேட்மெண்ட்டா பல கட்சிகள் கொடுக்குறாங்க, பல புதிய கட்சிகள் வந்து புகுத்துறாங்க. நான் வந்து ஏன் வந்து பழைய கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னா, நான் என்னோட நாடாளுமன்ற வாக்கு செலுத்தும் போது நான் வந்து வாக்கு பதிவு பண்ணது புதிய கட்சிக்கு தான், பழைய கட்சியை தவிர்த்துட்டு புதிய கட்சிக்கு தான் வாக்கு பதிவு பண்ணேன். இப்போ ஏன் நான் வந்து என்னோட இதுலேருந்து மாறி நிற்கிறேன் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கால்குலேட்டிவாக திங்க் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ வந்த புதிய கட்சி டக்குன்னு வந்து ஒரு பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது வந்து சர்க்கார் படம் கிடையாது, ஏன்னா அதுக்கு இன்னும் நாட்கள் ஆகும். அப்போது நான் வந்து ஒரு வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடும் போது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சகம் பண்ணிட்டு வர ஒரு கட்சி கூட வந்து இங்கே இருக்க ஒரு கட்சி வந்து கூட்டணி அமைச்சிருது. அப்போ நான் வந்து அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு கட்சியை நோக்கி நான் நகர்றேன். அப்போனா தான் அந்த கட்சி உள்ளே வராது. அப்போது நான் வந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறக்காக, என் மக்களை ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக நான் வந்து வேற வழி இல்லாமல் ஒரு கட்டாயத்தின் பேரில் நான் பழைய கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன். அதனால் புதிய கட்சியை வந்து வெறுக்கிறேன் பிடிக்கல அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இருக்க சூழ்நிலையில் அந்த கட்சியை தோக்கடிக்கிற அளவுக்கு ஒரு பெரும்பான்மை வந்து புதிய கட்சிக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. முதல்ல மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, எல்லா தலைவர்களுமே என்ன சொல்லிட்டு சென்றிருக்காங்க அப்படின்னா, இளைஞர்கள் நினச்சா எல்லாத்தையும் மாற்றிவிட முடியும்னு. என்ன அப்படின்னா, இடஒதுக்கீடு கிடச்சிருச்சு. இப்போ எங்கேயுமே எல்லா இடத்துலையும் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்களா கொடுக்கறது இல்லையா, எல்லா இடத்துலையும் பெரும்பாலான இடங்களில் இடஒதுக்கீடுகள் வந்துருச்சு. ஆண் பெண் இணையாக தான் இருக்காங்க, சரியா? இதெல்லாம் அண்ணா பெரியார் எல்லாருமே சொன்ன கோட்பாடுகளின் கீழே தான் இதெல்லாமே வந்துச்சு, இன்னைக்கு பாதி நிறைவேறிடுச்சு. ஆனால் என்ன அப்படின்னா, நான் எதை முக்கியமாக பார்க்குறேன், எதற்கான இந்த மாற்றம் வேணும், புதிய கட்சி பழைய கட்சியெல்லாம் இருக்கட்டும், பழைய கட்சியிலிருந்து புதிய கட்சி எதிர்காண்டி கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த இளம் வயதில் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும், சரியா? இப்போ சமூக கொடுமைகள்னு சொல்லி நம்ம உன்னை பார்த்துட்டு இருக்கோம், நம்ம கண்ணு முன்னாடி அரங்கேறிக்கிட்டு இருக்கு, நம்மளால குரல் கொடுக்க முடியலை. அப்போ நம்மளோட பிரதிநிதியாக ஒருத்தவங்க பேசும்போது, ஆஹா இவங்க பேசுறது நல்லா இருக்கே, இவங்க நமக்கு தலைமையாக இருந்தால் நல்லா குரல் கொடுப்பாங்களா அப்படின்றது நம்மளோட கேள்வியா இருக்குல்ல. அப்படிங்கும் போது பழைய கட்சியில இருக்கிறவங்க ஏன் குரல் கொடுக்கல? ஆக்சுவலா இப்ப இருக்க பழைய கட்சிங்க வந்து ஒரு காலத்துல புதிய கட்சி இருந்ததுதான், அதை நம்பி ஓட்டு போட்டதுனால தான் அவங்க வந்தாங்க செஞ்சாங்க. இப்போ வந்து புதிய கட்சிங்களா இருக்குன்னா, அவங்க வந்து இப்ப அவங்க ஆளுங்கட்சியும் கிடையாது எதிர்கட்சியும் கிடையாது, ஒரு மக்களோட அண்ணன் சொன்ன மாதிரி மக்களோட மக்களா தான் இருக்காங்க. ஸோ வந்து மக்களோட மக்களா இருக்கும் போது நம்ம என்ன சொல்ல தோணுதோ நம்ம இங்க இப்ப ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்றோம்னா அவங்க ஸ்டேஜில் சொல்றாங்க, நமக்கு சப்போர்ட்டிவ் கிடைச்சிருக்கு, நமக்காக ஒருத்தர் பேசுறாரு, அதுக்காக தான் நாங்கள் வந்து இப்போ புதிய கட்சி சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் பழைய கட்சியை வந்து எதிர்க்கல, அவங்க பண்ணியிருக்காங்க இந்த 40 வருஷம் 50 வருஷம் வந்து அவங்களோட கொள்கைகளோ அவங்களோட சித்தாந்தங்களோ அவங்களோட திட்டங்களோ வந்து நம்ம தமிழ்நாட்டை வளர்ச்சிக்கு தான் கொண்டு போயிருக்கு. அதில் என்னோட கருத்துலேருந்து மாறுபாடே இல்லை. எனக்கு என்ன உன்னோட பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புதிய கட்சிகள் வந்து புதுசாக இளைஞர்களை வந்து உள்ளே இறக்குறாங்க, படித்தவங்களை உள்ளே இறக்குறாங்க. ஆனால் பழைய கட்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா படித்தவங்க இருக்காங்களா? அவங்க படித்தவங்க இருக்காங்க, பேருக்கு பின்னாடி பிஏ எம்பேன்னு போட்டுருக்காங்க, எம்ஏ போட்டிருக்காங்க, ஆனால் படிச்சிருக்காங்களா, உண்மையாகவே படிச்சிருக்காங்களா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஏன் நம்ம பிஎம்ஏ படிச்சிருக்காரு, அவரோட சர்டிஃபிகேட் வந்து உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய விவாதங்கள் நடந்திருக்கு, நானும் அதை பார்த்துருக்கேன். அப்படின்றப்ப படித்தவங்க ஏன் இந்த கொஸ்டின் வந்து நான் யோசிச்சிருக்கேன்னா, படிச்சுட்டு ஐஏஎஸ் ஐ ஒருத்தர் போய் வேலை செய்கிறார், அவருக்கு மேலே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா படிக்காத ஒரு மினிஸ்டர், அவருக்கு கீழே ஒரு கை கட்டி வேலை செய்கிறார், எதுக்கு அவர் படிச்சுட்டு போய் அங்கே உட்காந்துருக்கணும்? அதுக்கு நான் அவர் படிக்காம அரசியல்வாதியாகி போயிடலாமே. இந்த ஆனால் புதிய கட்சிகளில் வந்து இதை வந்து மாற்றமாக கொண்டு வந்து படித்தவங்களை வந்து அந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்க, வாய்ப்பு தராங்க, அவங்களோட ஐடியாலஜியை வந்து கொண்டு வராங்க. ஸோ அப்போ வந்து நம்மளோட தமிழ்நாட்டை வந்து இன்னும் மேலே கொண்டு போகிறதுக்கு தான் என்னோட இது வந்து கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு என்னோட ஐடியா. வேட்புமனு தாக்கல் கொடுக்க போகிறேன், இப்போ ஒரு அதிகாரிட்ட கொடுக்க போகிறேன், கவர்மெண்ட் சர்வெண்ட்டை போய் நான் கொடுக்க போகிறேன்னா நான் உட்கார்ந்துருப்பேன், நீங்கள் வந்து கொண்டாந்து நின்று என்கிட்ட கொடுக்கணும். பாரிசு அரசியலுங்கிற ஒன்று வந்து இப்போது பெரும்பான்மையாக எல்லாருமே குற்றச்சாட்டு வச்சுட்டு வர ஒரு விஷயமா இருக்கு. இப்போ ஒருத்தர் இப்போ அவங்களோட அப்பா இருக்காருன்னா சரி, அவங்களோட முடிஞ்சிருது, அடுத்து அவங்க பையன் வராரு. அவங்க அப்பா வந்து அடிப்படையிலேருந்து கட்சியிலேருந்து வேலை பார்த்து படிப்படியாக ஒழிந்து வராரு, ஆனால் அவங்களோட பையன் டைரெக்டாக சீட்டில் வந்து உட்காந்துறாரு. இப்போ ரெண்டு பேத்துக்கும் என்ன வித்தியாசமாக இருக்கு, அவருக்கூடிய இருந்து நிலையில் இருந்து வேலை செஞ்சுட்டு வர மற்றவங்களுக்கு என்ன மரியாதை, அவங்க பண்ணதுக்கான உழைப்புக்கு என்ன பலன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல. ஸோ ஒரு சமூகத்தினர் சார்ந்தர மட்டுமே வந்துக்கிட்டே இருந்தால் மற்றவங்களுக்குலாம் எப்போ தான் பதவி தருவீங்க? இன்னும் ஒரு தலைவரை நீங்க வந்து இப்போ நீங்க புது கட்சி ஒன்றும் ஆரம்பிக்கிறாங்க, அவங்க கொண்டு வந்து ஒரு தலைவர் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோமே, அவங்களோட பையனை கொண்டு வர மாட்டாங்கிறது எந்த நிச்சயம்? நீங்க ஆல்ரெடி தேர்ந்தெடுத்த தலைவர் இப்போ உங்க பையனை கொண்டு வருவாருன்னு நீங்க நினைச்சு பாத்தீங்களா?
இல்ல நான் நீங்க நினைச்சு தான் ஓட்டு போட்டீங்களா? சப்போர்ட் பண்றேன் சொல்றீங்கல அதுக்கு நான் கேக்குறேன். அந்த ஒரு மா நீங்க எந்த நம்பிக்கையில உங்க தலைவரை தேர்ந்தெடுத்தீங்களோ அதே நம்பிக்கையில தான் இப்ப நாங்க தேர்ந்தெடுக்கிறோம் அப்படினு சொல்றோம். அவங்க கொண்டு வராங்க கொண்டு வராதுங்கறத அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு வர மாட்டோம் அப்படினு சொன்னவர்தான் இப்போ எதிர்க்கட்சியில இருக்க ஒரு தலைவர் கொண்டு வர மாட்டோம்னு ஸ்ட்ராங்கா நின்னாரு. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு தான் இருக்கோம், எல்லாரும் பாத்துட்டு தான் இருக்கோம். இல்ல கரெக்ட் தான், நீங்க சொல்றது கொண்டு வர மாட்டாங்கன்னு சொன்னாங்க கொண்டு வந்தாங்க, அது காலத்தின் கட்டாயம் அது வேற. அது வந்து இப்ப புதுக்கட்சி ஆரம்பிக்கிறவங்க கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி எதுவும் சொல்றாங்களா? அவங்களால சொல்ல முடியாது. இப்ப ஏன் உங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அவங்க கொள்கையில நான் என் பையனை கொண்டு வர மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொண்டாடலாமே, ஏன் கொண்டு வர மாட்டாங்க? இல்ல 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 இன்னொரு உதாரணம், இன்னொரு உதாரணம், நாங்க தனித்து தான் நிப்போம், எந்த ஒரு அரசியல் கட்சிகளோட கூட்டணி கிடையாதுன்னு சொன்ன ஒருத்தர் அண்ணன் வந்து இன்னைக்கு அம்மாவை போய் பாக்குறாரு. இதே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுப்பிரமணிய சுவாமியோட டீ கடை சந்திப்பு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டீல தான் ஒரு ஆட்சியை கலைஞ்சிச்சு. சுப்பிரமணிய சுவாமியோட ஒரு டீ சந்திப்பு தான் ஒரு ஆட்சியை கலைஞ்சிச்சு. வந்து திராவிட கட்சிகள் வந்து ஃபர்ஸ்ட் ஆட்சிக்கு வந்தப்போ டிவி கொடுத்தீங்க, அதே திராவிட கட்சிகள் இப்பவும் டிவி தரானாக்கா அப்ப இது வரைக்கும் டிவி வாங்க முடியாதா? அதுக்கு பதில் சொல்லுங்க, அது ஒன்றுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இப்ப யாருமே டிவி தந்துட்டு இருக்கல, யார் சொல்றது? எல்இடி டிவி தரேன்னு சொல்லிருக்காங்க. இப்போ வந்து ஒருத்தனோட நீங்க பழைய கட்சி தான் போய் பாருங்க, இப்ப போய் பாருங்க, அதுதான் அப்டேட் ஆயிருக்காங்க பாருங்க, கூகுள் எடுத்து பாருங்க, அதாவது அப்டேட் ஆயிருக்காங்க பாருங்க. புரியலையா உங்களுக்கு? எங்க அப்டேட் ஆவறாங்க புரியலையா? புரியுது. இப்ப அந்த டிவி இப்ப எல்லாரும் வாங்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க, ஓகேங்களா? நார்மல் ஒரு நார்மல் டிவி வாங்குற நிலைமைக்கு மக்கள் வந்துட்டாங்க. இப்ப எல்இடி காஸ்ட் 35,000 சூழ்நிலை வளரும் தான் நான் சொல்றேன், வரும் தான் சொல்றேன். இவ்வளவு தூரம் பேசிருக்கீங்க, எல்லாருமே கண்டிப்பா ஓட்டு போடுவீங்களா? ஊருக்கு போவீங்களா? உறுதிமொழி ஏற்கலாமா? எங்கள் வாக்கு விற்பனை கல்ல, எங்கள் வாக்கை பதிவு செய்வோம். சூப்பர், மீண்டும் ஒரு 18 ON NEWS18 துணிந்து சொல் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். வணக்கம்.